நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ளம் கொண்ட சண்முகவேலு சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு நாம நவீனம் என்ற போர்வையில என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்துறோம்னு நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். ஒரு டியூப்லைட்ல இருக்கிற 1 கிராம் பாதரசம் போதும் 1 ஏக்கர் நீர்நிலையை புல் பூண்டு முளைக்காத அளவுக்கு அழிக்கிறதுக்கு. இதையெல்லாம் நாம தானே செய்கிறோம். இதோட வா, வீட்டில் உபயோகித்த பால் கவர், பவுடர் டப்பா, மை டப்பா, பாட்டில்கள், பயன்படுத்தின டூத் ப்ரஷ், இப்படி வீணாகும் பிளாஸ்டிக் பொருட்கள், உலோகப் பொருட்கள் எல்லாத்தையும் முன்னாலெல்லாம் சேமித்து விலைக்கு போடுற வழக்கம் இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஒரு முறை பயன்படுத்திட்டு தூக்கி போடுற பழக்கம் வழக்கம், யூஸ் அண்ட் த்ரோ தான். சண்முகவேலு சார், இன்னைக்கு எதை எடுத்தாலும் பிளாஸ்டிக் கவர் தான். உணவுப் பொருட்களை கூட பிளாஸ்டிக் கவரில் ஊற்றி கட்டி வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம். ஒரு புள்ளி விவரம் பாருங்க, ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் ஒருத்தர் கொட்டுற குப்பையின் அளவு 200-600 கிராம். இதை முறையாக சேமிக்கிறோமா? உணவு கழிவுகள், டப்பாக்கள், சென்ட்டு பாட்டில் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து கொண்டு போய் கொட்டுறோம். இதில் பிளாஸ்டிக் கவர்களும் சேருது. ஃபியூஸ் போன டியூப்லைட், ரிப்பேர் ஆன பேட்டரி எல்லாத்தையும் தூக்கி வீசுகிறோம் தெருவில். இதில் எது மக்குது, எது மக்காமல் போகுது? மக்கிற குப்பையை கூட ஒரு வகையில் சேர்த்துக்கலாம். மக்காத குப்பை இருக்க, இது நிலத்தடி நீர் வளத்தை ஒட்டு மொத்தமாக பாதிக்க செய்யுது. பழைய செங்கல்பட்டு மாவட்டம் ஏரி மாவட்டம்னு அழைக்கப்படும் மாவட்டம். கும்பகோணத்தை ஏரிகள் நிறைந்த நகரம்னு அழைப்பாங்க. அடுத்தபடியாக கோயமுத்தூர், இங்கேயும் நிறைய ஏரி குளங்கள் உண்டு. கோயமுத்தூர் மாநகரத்தில் ஒரு காலத்தில் 32 ஏரி குளங்கள் இருந்து தான். இன்னைக்கு எத்தனை இருக்குன்னு நாம தான் போய் எண்ணணும். கோயமுத்தூரை சொல்கிறது ஓர் உதாரணமாக தான். இதுபோல் அங்கங்கே இருக்கிறவங்க அவங்கவுங்க ஊரில் எவ்வளவு ஏரி இருந்துச்சு, குளங்கள் இருந்துச்சுன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். எல்லா ஏரி குளங்களும் பெரிய பெரிய குப்பை தொட்டிகளாக மாறிட்டு இருக்கு. குப்பைகள் கலந்த நீர்நிலைகளில் எந்த உயிராவது வாழுமா, முடியுமா? குப்பை கூளங்களில் இருக்கும் விஷத்தன்மையுள்ள பொருட்கள் நிலத்தடி நீரோடு கலந்து பூமிக்குள்ளே போகுது. சண்முகவேலு சார், நமது வாழ்க்கை முறை மாற மாற குப்பைகளின் அளவும் அதிகரிக்குது. முன்னெல்லாம் வீட்டுக்கு பின்னாடி ஓர் எருக்குழி இருக்கும். உணவு கழிவுகள், வீணா போன காய்கள், பழங்களை அந்த எருக்குழியில் போட்டு கொஞ்சம் தாய் மண்ணையும் அது கூட சேர்த்து போட்டுட்டா கொஞ்ச நாளில் மக்கி அருமையான இயற்கை எருவாகிடும். நம்ம தொட்டி செடிகள் வீட்டு செடிகளுக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் இன்றைக்கி நவீனம் என்ற பேரில் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. என்ன செய்ய போகிறோம்? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.